நீங்க எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு இந்த சேனல்ல பார்க்க போற தகவல் அப்படின்றது ரொம்பவே வித்தியாசமானது பல லட்சம் நபர்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத ஆரம்பத்துல பதிவு செய்யற ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சொசைட்டில வேலை தேடும் இளைஞர்களை குறிப்பிட்டு பண மோசடி அப்படின்றது ஒரு பெரிய அளவுல நடந்துகிட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டும் இருக்கு இதனோட வளர்ச்சி தெரியாத இளைஞர்கள் அதனோட பிடியில் போய் மாட்டிக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையில நிறைய பணத்தை எழுந்துக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி ஒரு அவேர்னஸ் வீடியோவை தான் பதிவு செய்யணும் அப்படின்னு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை பதிவு செய்கிறோம் நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வேலை வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிறதில் நிறைய சிக்கல்கள் அப்படின்றது இருக்கு அந்த வேகத்துக்கு நடுவுல சில குறிப்பிட்ட கும்பல் வேலை தேடக்கூடிய நபர்கள்ட்டேருந்து பணம் பறிக்கலாம் அப்படின்னு பல்வேறு ஐடியாலஜிக்கல்ல பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து பணத்தை கொள்ளடிக்கிறதுக்கான நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வேலை இருக்கு நான் வாங்கி கொடுத்தா ஒரு ஒன் மந்த் சேலரியை வாங்கிட்டு இருந்து கொடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிலர் இருந்தாங்க அப்படி இல்லை வேலை வாங்கி கொடுத்த பிறகு அந்த கம்பெனியிலேருந்து ஒன் மந்த் சேலரியை வாங்கிக்கிட்டு இருக்க சில நபர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க காலம் எப்படி வேகமாக மாறிக்கிட்டு வருதோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பண மோசடிகள் அப்படின்றதும் ஒரு பெரிய அளவில் மாறிக்கிட்டு வருது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் எப்படி எல்லாம் வேலை தேடும் இளைஞர்கள் கிட்ட பணம் கொள்ளை அடிக்கப்படுது அப்படின்றதையும் அதுல இருந்து நம்மளை எப்படி காத்துக்கிறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் ஓகே எப்படி எல்லாம் பணம் கொள்ளை அடிக்கப்படுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம் பொதுவாக பணம் கொள்ளையடிக்கிற கும்பல் வேலை தேடுற நபர்களை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க கிட்ட ஒரு சில குறிப்பிட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்றத சின்ன சின்னதாக போது அது ஒரு பெரிய போலீஸ் கேஸாகவும் மாறாது லட்சம் கோடியில் கொள்ளடிக்கும் போது தான் அது ஒரு போலீஸ் கம்ப்ளைண்டா மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்றத முன்னோட்டமாக எடுத்து தான் இவங்களை இவங்க டார்கெட் அப்படின்றது பண்ணுறாங்க அதே டைம்ல வேலை வாய்ப்பு இன்மை அப்படின்றது நிறையா இருக்கு அப்போ நிறைய பேர்த்த கொள்ளடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல தான் வேலை தேடும் இளைஞர்களை குறி வச்சிருக்கிறாங்க எப்படி எல்லாம் கூறி வச்சிருக்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்திலிருந்து மாறி எங்க கம்பெனியில வேலை இருக்கு இதுக்கு ஒரு சின்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பீஸ் அப்படின்றது இருக்கு ஐடி கார்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்றதுக்காக உங்களோட ஆஃபர் லெட்டரை ப்ராசஸ் பண்றதுக்காக உங்களோட யூனிஃபார்மை நாங்க உங்களுக்கு கொரியர்ல ஃபார்வர்ட் பண்றதுக்காக அப்படின்ற மாதிரியான மோசடிகள் அப்படின்றது நடந்துகிட்டு நிறைய சம்பவங்கள் எங்களுக்கு ஆதாரங்களா வந்திருந்தாலும் கூட ஒரு சில சம்பவங்களை மட்டும் நான் பதிவு செய்யறேன் எந்த கம்பெனியோட பேரையும் நான் இங்க பதிவிடல தமிழ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனத்துல இந்த ஸ்கேம் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அவங்களே ஒரு அபிஷியலா லட்சம் பேர்ல ஒரு ஆயிரம் பேரை மட்டும் தேர்வு செஞ்சு அவங்களுக்கு ஆஃபர் லெட்டரை ஃபார்வர்ட் பண்றாங்க அதுல அப்ளை பண்ணக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையுமே ப்ராப்பராக வாங்குற மாதிரி வாங்கிட்டு உங்களுக்கான ஜாப் அப்படின்றது இன்டர்வியூலாம் முடிச்ச பிறகு ஆயிடுச்சு உங்களுக்கான ஐடி கார்டு உங்களுக்கான ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு மற்றபடி கம்பெனி கொடுக்கக்கூடிய விஷயங்களை நாங்க உங்களுக்கு கொரியர் பண்ண போறோம் அதுக்கு கொரியர் சார்ஜ் மட்டும் ஒரு அறநூறு ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது முப்பதனாயிரம் நாற்பதனாயிரம் சம்பளம் அப்படின்னு ஆசை காட்டும் போது இந்த இளைஞர்களும் அறநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு அந்த ஆஃபர் லெட்டர் வரும் அந்த ஐடி கார்டு வரும் அப்படின்றத நம்பிக்கிட்டே இருக்காங்க கடைசியில அந்த போன் நம்பர் அப்படின்றது சுவிச்சாஃப் பிறகு பிறகுதான் இவங்க கொஞ்சம் உஷார் ஆகிறாங்க நம்ம ஒரு தப்பான இடத்துல மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுது உங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தானே அறநூறு ரூபாய் தானே சின்னதா யோசிச்சாலுமே கூட எத்தனை ஆயிரம் நபர்கள் கிட்ட இந்த மாதிரியான பணம் பறிக்கப்படுது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு இது ஒன் டைப் ரெண்டாவது டைப்புக்குள்ள போனீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆசை அப்படின்றது பெரிய சம்பளத்துல வேலைக்கு வேணும் அப்படின்னு தோணும் இப்போ ஏர்போர்ட்ல ஜாப் இருக்கு ஏர்போர்ட்ல நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் ரொம்ப ஈஸியான ஜாப் தான் அந்த ஏர்போர்ட் வேலைக்கு போறதுக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்புற மாதிரியே சதுரங்க வேட்டை படத்துல காட்டுற மாதிரி பேசுறாங்க அதையும் நம் இளைஞர்கள் வந்து பணம் கொடுத்து கடைசியா பார்த்தீங்கன்னா ஏமாந்தும் போயிடுறாங்க இது செகண்ட் மூணாவது பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் கிட்ட வராங்க நீங்க ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கீங்களா நாங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுக்குறோம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்றத கட்டி நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு ஈவினிங்கே நாங்க உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட பணம் தொகையா வழங்கப்படும் ஆனா இதுக்கு கீழே நீங்க ஆட்களை சேர்த்துக்கிட்டே வரணும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் இதை நம்பி பல்வேறு நபர்கள்கிட்ட நம்ம கிட்ட ஒருத்தவங்க பேசும்போது எப்படி நம்பணமோ அதே மாதிரி இவங்க பல பேர் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் பல பேரை சேர்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான பணம் கொடுங்க நான் சேர்த்ததுக்கான பணம் கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் நீங்க ஆட்களை சேர்த்துருக்கிறீங்க இன்னொரு சைடுல நீங்க ஆட்களை சேரல ரெண்டு பக்கமும் ஈக்குவலா நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கான பே அவுட் வரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே கொடுக்கக்கூடிய பே அவுட் கூட பாத்தீங்கன்னா உங்களோட அந்த பர்டிகுலர் கம்பெனியோட லாகின்ல வேலட்ல இருக்கா தவிர இவங்களுக்கு அது பணமா இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வருதான்னு கேட்டா இல்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சதுக்கு பிறகுதான் புரியுது நம்ம ஒரு தவறானவங்க கையில் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு இவங்க மாட்டினது மட்டும் இல்லை இதே மாதிரி இவங்கள நம்பி சேர்ந்த சொந்தக்காரங்களாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் பழக்கியனவங்களாகட்டும் இவங்க எல்லாருமே அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறாங்க ஒரு காலகட்டத்தில் இவங்க ஒரு தவறானவங்களாம் சொசைட்டியில பார்வையில் பார்க்கப்படுறாங்க ஓ இது மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் எப்படி இன்னைக்கு மாறி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அந்த பணம் உங்ககிட்டே இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நாங்கள் சொல்லக்கூடியதை மட்டும் நீங்கள் வாங்குங்க இந்த ஐயாயிரம் ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு நாங்க உங்களுக்கு ஐநூறு ரூபாய் ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம் நாங்க சொல்ற ஷேரை மட்டும் நீங்க வாங்குங்க கண்டிப்பா அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இவங்களும் ஒரு பத்தாயிரம் ரூபாய் முதலீடு போட்டோ இல்ல ஐயாயிரம் ரூபாய் முதலீடு போட்டோ இவங்க சொல்ற ஷேர்ஸை வாங்குறாங்க ஒரு முந்நூறு ரூபாய் நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் அந்த அன்னைக்கு லாபம் வந்த உடனே அதை நீங்க வித்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் வித்துடுறாங்க கொஞ்சம் கொஞ்சமா பணம் இவங்க கிட்ட சேர ஆரம்பிக்குது இப்ப ஐயாயிரம் ரூபாய் உள்ள போட்டவங்க கிட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சேர்ந்துடுச்சுன்னு வச்சுக்கலாமே இவங்களுக்கு ஒரு ஆசை வருது ஐயாயிரம் ரூபாயை போடும் போது நமக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாய் கிடைச்சிது நம்ம சம்பாரிச்ச அந்த பத்தாயிரம் ரூபாயும் அந்த ஐயாயிரம் ரூபாயும் சேர்த்து பதினஞ்சாயிரம் ரூபாய் போடும்போது நமக்கு ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் லாபம் வருமே அப்படின்ற ஆசை வருது அங்கதான் இவங்க சிக்கல்ல மாட்டுறாங்க என்ன சிக்கல்ல மாட்டுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் உங்களுக்கு இதை வாங்குங்க இதை வீங்கன்னு சொல்றாங்களோ அவங்க அவங்களோட பணத்தையே இல்லாம உங்களோட பணத்தை முதலிடமா வச்சு அந்த ஸ்டாக்ஸ வாங்குறாங்க விற்கிறாங்க நீங்க சம்பாதிக்கிற அந்த ஐநூறு ரூபாய் லாபத்துல நாற்பது பர்சன்டேஜ் அப்படின்றது அந்த புரோக்கருக்கு நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க அவங்க எந்த முதலீடும் இல்லாம உங்களோட முதலீட வச்சுக்கிட்டு அவங்க நாற்பது பர்சன்டேஜ் லாபம் அப்படின்றத சம்பாதிச்சுக்கிறாங்க ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சு நீங்க சம்பாதிக்கிற பணம் எல்லாத்தையும் உள்ளே போடுறீங்க எதையுமே வெளியில எடுக்காம கடைசியா ஒரு நாள் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பணம் அப்படின்றது ஒரு நாலாயிரம் ரூபாயோ மூவாயிரம் ரூபாயோ லாஸ் ஆயிரது பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சார் சாரி சார் இன்னைக்கு மார்க்கெட்டோட கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு எங்களால இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியல நாளைக்கு இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் கொண்டு வாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்கு லாபத்தை சம்பாரிச்சு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள் சொல்றாங்க இதில் உஷார் வர பல நபர்கள் வெளியில வந்துடுறாங்க இதில் விவரமே இல்லாம வெள்ளந்தியா இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்து உள்ள போடுறாங்க ஃபைனலாக எல்லா பணத்தையும் விட்டதுக்கு பிறகு அவங்க கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்க லாபம் வரும்போது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சொன்னீங்களே லாஸ் வரும்போது அந்த லாஸை மறுநாள் ரெக்கவரி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னீங்களே எங்க ரெக்கவரி பண்ணி கொடுத்தீங்க நீங்க தான் ஆகணும்னு ஒரு வாக்குவாதம் வரும்போது அந்த போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஓடிடுறாங்க அப்ப அந்த ஐயாயிரம் ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் ஆயிடுச்சு நீங்க எடுத்த லாபத்துல ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாபத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க கூடுதலா நீங்க உள்ள கொண்டு வந்த பணம் அப்படின்றது கரைஞ்சிடுது கடைசியா அவங்கள வச்சு யாரோ ஒருத்தவங்க சம்பாரிச்சு யாரோ ஒருத்தவங்க வெளியில போயிடுறாங்க நீங்க லூசர் ஆகி கடைசியில ரொம்ப ரொம்ப ஒரு மன வருத்தத்துல உட்கார்ந்துடுறீங்க அடுத்தது கிரிப்டோ கரன்சில நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை திருப்பி அவங்க கிட்ட இருந்து ஒரு ஸ்கேம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய லெவல்ல நடந்துகிட்டு இருக்கு இன்னும் சொல்ல கிரிப்டோ கரன்சி அப்படின்றது இந்திய அரசாங்கத்தாலேயே

ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கேம்ஸ் அப்படின்றது வேலை தேடும் இளைஞர்கள் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்தியாவில் நூத்துல இருபத்தி நாலு பேருக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ நூத்துல இருபத்தி நாலு பேர்ல எவ்வளவு பேர் இதை மாதிரிலாம் ஏமாற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியல சிறு சிறு தொகையா அது கொள்ளடிக்கும் போது எங்கேயுமே ஒரு போலீஸ் கேஸ் ஆகாமலோ இல்லை இதெல்லாம் ஒரு கேஸா அப்படின்ற மாதிரி போலீஸ் எடுக்காமலோ இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு நகரங்கள்லயும் ஒவ்வொரு கிராமங்கள்லயும் யாரோ ஒரு இளைஞன் ஒவ்வொரு நாளும் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கான் நம்ம பேராசையை விட்டுட்டு ரீசனபுளாக கிடைக்கக்கூடிய ஒரு சம்பளத்தில் நம்ம வேலைக்கு போறதுக்கான தேடுதல்களில் நம்ம ஈடுபடணும் அதே டைம்ல யார் வேலைக்காக காசு கேட்குறாங்களோ அவங்களை தயவு செஞ்சு நம்பாதீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை கொடுக்க தேடக்கூடிய உங்களுக்கு எவ்வளோ வேலை முக்கியமா இருக்கோ வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரியான ஒரு தகுதியான இளைஞன் அப்படின்றவங்க தேவை தகுதியான நபர்கள் அப்படின்றவங்க தேவை உங்களை தேர்வு செய்யறதுக்கு அவங்க எதுக்குங்க பணம் அப்படின்றது உங்ககிட்ட வாங்கணும் அவங்கள பொறுத்த வரைக்கும் உங்களோட திறமை தான் உங்களுக்கு தேவையை தவிர வேற எதுவுமே உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஒரு அவேர்னஸாக நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் எப்பயுமே பணம் அப்படின்றத வேலைக்காக யாருக்குமே கொடுக்காதீங்க யார் உங்களை அப்ரோச் பண்ணாலும் அப்படியே நம்புகிற மாதிரி பேசினாலும் அது உண்மையாகவே இருந்தாலுமே கூட அதை தீர ஆய்வு செய்யுங்க அந்த கம்பெனியை போய் நேரில் பாருங்க அந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியை பாருங்க அந்த கம்பெனியில் யார் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரியெல்லாம் தேடி பாருங்க இதெல்லாம் சரியா இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களோட சீனியர்ஸ் உங்களோட அறிவாளியா நீங்க பேசுங்க அதுக்கப்புறம் முடிவுக்கு போங்க யாரையுமே கேட்காம எந்த முடிவையும் எடுத்துட்டு ஒரு பணத்தை இழந்து நிக்காதீங்க ஏற்கனவே நீங்க வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்க இல்லை சம்பாதிக்கிற பணத்தை உள்ள போட்டு லாஸ் அப்படின்றத ஆவாதீங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு என்னமா வேலை வாய்ப்பு தகவல்கள்லாம் எல்லாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் எல்லாம் இருந்து தேவைப்படுது அப்படின்றத இந்த வீடியோவோட கமாண்ட்ல நீங்க பதிவு செய்யுங்க நாங்க அதற்கான பதிவுகளை இதுக்கப்புறம் தொடர்ந்து பதிவிடுறதுக்கு முயற்சி செய்றோம் இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களையும் இந்த வீடியோ கமெண்ட்ல பதிவு செய்யு அப்படின்றத பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் த